வணக்கம், இது உங்கள் தமிழ் உணர் சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஸ்மார்ட் போர்ட் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்படி அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் உங்கள் வீட்டில் உள்ள, அதாவது அம்மா இல்லை படிக்க தெரியாதவங்க, அவங்க வந்து நேரடியாக ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது அவங்க நம்பர் கேட்கும்போது ஏதோ ஒரு மொபைல் நம்பரை கொடுத்துருப்பாங்க. அந்த மொபைல் நம்பர் உங்களுக்கு தெரியல, இல்லை மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க. இல்லை தெரியாத நம்பரை கொடுத்துட்டாங்க, இது எந்த நம்பர்னே கண்டுபிடிக்க முடியல, அந்த நம்பர் வந்து எங்ககிட்ட இப்போ இல்லை அப்படிங்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் நம்மளுடைய மொபைல் நம்பரை எப்படி ஸ்மார்ட் கார்டில் எப்படி ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம் என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம நெட் எதுவும் தேவையில்லைங்க. நீங்கள் இப்போ இருந்த இடத்துல இப்போ உட்காந்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பண்ணலாம் என்பதை வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1-800-425-5901 என்ற டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். கால் பண்ணதும் அவங்க கஸ்டமர் கேருக்கு போகும். அதில் அட்டன் பண்ணி அவங்க வந்து உங்களுடைய ஸ்மார்ட் காருடைய டீடெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதாவது என்ன கேட்பாங்க அப்படின்னா, உங்களுடைய குடும்பத் தலைவர், அதாவது ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டுடைய குடும்பத் தலைவர் யார், அவங்க நேம் என்ன அப்படிங்கிற டீடெயில் கேட்பாங்க, சொல்லலாம். அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கேட்பாங்க. ஸோ ஆதார் கார்டு நம்பரை எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அவங்க ஆதார் கார்டு நம்பர் எனக்கு தெரியாது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கூட கொடுக்கலாம். உங்களுடைய ரேஷன் கார்டில் இருக்கிற யார் நேமெல்லாம் இருக்கோ அந்த லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தாலே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சேஞ்ச் பண்ணக்கூடிய மொபைல் நம்பரு கேட்பாங்க. நீங்கள் அந்த மொபைல் நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா உடனே அந்த செகண்ட்லே வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் TNPDS என்ற வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை இதில் நீங்கள் லாக்இன் பண்ணி பாருங்கள். மாற்றப்பட்ட மொபைல் நம்பரின் டைப் பண்ணி கடவுச்சொல் அனுப்புங்க. உங்களுக்கு ஓடிபி நம்பர் கண்டிப்பாக வரும். வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணப்பட்டது என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மற்றும் இது பற்றி உங்களுக்கு கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள். மேலும் இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோகளை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா மறக்காமல் யூடியூப் தமிழ் ஒன்றர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.